ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தம்பி ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் சிறப்பு விருந்தினராக கவின் திருமுருகன் மேம் திருப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. இவங்க ஒரு சிறப்பு பள்ளி வச்சுருக்கிறதாகவும் அந்த சிறப்பு குழந்தைகள் வந்து கேட்ரிங், கார்டன் இந்த மாதிரி அழகாக ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எப்படி சாத்தியம், நார்மல் குழந்தைங்களாலேயே முடியல, இந்த குழந்தைங்க இந்த அளவுக்கு செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எங்களுக்கு இருந்துச்சு. ஒரு டைம் இந்த ஸ்கூலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் டீச்சர்ஸ்லாம் வந்திருக்கோம். வந்து பார்க்கும்போது உண்மையாலுமே வியப்பாக தாங்க இருந்துச்சு. இந்த குழந்தைங்க அழகாக மளிகை கடை நடத்துறது, கார்டன் வேலை செய்கிறது, அதுவும் இல்லாமல் மதியம் எங்களுக்கு லஞ்ச் அவங்க தாங்க செஞ்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்டெல்லாம். நாம் கூட வீட்டில் சமைக்கும் போது பாத்திரம்லாம் அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலான்னு போட்டு வச்சுருவோம், ஆனால் இந்த குழந்தைங்க ரொம்ப நீட்டாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. உடனுடனே மளிகை கடையுமே அழகாக நடத்தியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப வியப்பாக தான் இருந்துச்சு. பில் போடுறதுலேருந்து எடுத்து கொடுக்குறதுலேருந்து எல்லா வேலையுமே இந்த குழந்தைங்க செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைங்க இருக்கு இல்லைங்களா, அந்த பெண் குழந்தைங்க வந்து பீரியட்ஸ் டைமில் எப்படி நம்மளை பராமரிக்கணும் அப்படிங்கிறதுமே இந்த ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சில குழந்தைங்க இந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு மாதம் 5000 ரூபாய்க்கு மேலே சம்பளமும் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப வியப்பாக தாங்க இருந்துச்சு. இது வந்து ஃபெசல் குழந்தைங்க மட்டும் வரணும் இல்லைங்க, நார்மல் குழந்தைங்களுமே ஒரு டைம் இந்த ஸ்கூலில் வந்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு.